நான் நல்ல மார்க் வாங்கினா பைக் வாங்கி தரேன் எங்கள் மாமா சொன்னார். டுவெல்த்தில் நான் கொஞ்சம் டீசெண்டான மார்க் வாங்கினேன், எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு காலேஜ் ரொம்ப தூரம், ஸோ பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து 5 டேஸ் எங்கள் அண்ணன் தான் பைக் எடுத்துகிட்டு போவார், சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பைக் எனக்கு கிடைக்கும். அப்போ சாட்டர்டே அன்னைக்கு பசங்களோட சுற்றுக்காக நான் காலையிலே குளிக்கிறதுக்கு முன்னாடி பைக்கை ஃபுல்லாக தொடச்சி டயரெல்லாம் கழுவி சோப்பெல்லாம் போட்டு பழப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சு குளிக்க போயிட்டு கீழே வந்தால் பைக் இருக்காது. எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிருப்பாரு, சாப்பெல்லாம் விட்டுருக்கேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அளவுக்கு இவ்வளோ பயங்கரமாக சண்டை வந்திருக்கு. ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்கோம், கொஞ்சம் அஞ்சு சண்டைலாம் கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்பலாம் பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க இல்லை, பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோன்னா அதை பங்கு போடுவோம் உட்காந்து, இந்த இந்த பிஸ்கட்ல இந்த நாலு உனக்கு இந்த நாலு எனக்கு, அப்புறம் கடைசியில் ஒரு பிஸ்கட் மிஞ்சி போயிடும். சம்டைம்ஸ் வந்து 11 பிஸ்கட் இருக்கும் ஒரு பேக்கேஜில், 10 5 5 பிரிச்சிடலாம், 11 ஒன்றுக்கு சண்டை வரும். இந்த ஒன்று நான் தான் பெரியவன், நான் தான் எடுத்துக்குவேன் பாரு. இந்த மாதிரி சண்டை வர்றதுக்கெல்லாம் காரணமே வேணாம், எவ்வளோ ஸ்கிரிப்ட் வேணால் ரெடி பண்ணலாம் நம்ம. நான் எங்கள் அண்ணன் இருக்குன்னா அந்த இடம் வந்து அப்படியே அப்படியே அனல் பறக்கும். நான் அவர் டிவியில் நான் டிவி பார்த்துட்டு இருக்கிற ரூம்குள்ளே வந்தாருனாலே எங்கள் ஹீட் ஜாஸ்தியாகும், ஏன்னா ஃபஸ்ட்டு ரிமோட்டுக்கு தான் போவார். இவன் இந்த படம் பார்க்கறது, நான் இந்த படம் பார்க்கணும், குரா ரிமோட்டுன்னு வாங்குவார், அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை வரும், ட்ரெஸ்ஸுக்கு. ஆமாம், நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் வந்து ட்வின்ஸ் மாதிரி ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது வீட்டில் நடக்கும்ல, ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரே துணியை தெடுத்து நாலு பேருக்கு ஒரே சைஸ் தைச்சு கொடுத்துருவாங்க. அப்படி தைச்சு கொடுத்துட்டாங்கன்னா நான் எங்க அண்ணன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பேன். நமக்கா சுயமா சிந்தனை கிடையாது, அவரு நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அவர் என்ன சட்டை போடுறோ அதே சட்டை நான் போட்டுட்டு போயிருப்பேன். ஏன்டா வேற சட்டை போடண்டா, இதே ஏன்டா போடுற, இல்ல இல்ல எனக்கு நீங்க இந்த சட்டை போடுறதுக்கு தான் மூடு இருக்கு, நீ சட்டையை கழட்டுறியா இல்ல அடி வாங்குறியான்னு. சோ சண்டை வர்றதுக்கு ஒரு ரீசனே தேவையில்லை, கண்ணா பின்னான்னு சண்டை வரும். நமக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காம, தம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அண்ணாவோட ட்ரெஸ் தம்பிக்கு போயிடும், அக்காவோட ட்ரெஸ் தம்பிக்கு போயிடும், தங்கச்சிக்கு போயிடும். சோ அந்த மாதிரி அப்படி ஓல்ட் ட்ரெஸ் அந்த அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி பிரச்சனை அவங்க வீட்டுல நடந்திருக்கா என்ன? எனக்கு எடுக்கவே அந்த மாதிரி கண்டிப்பா வரும் இல்ல, ஃபர்ஸ்ட் பையன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில கொடுப்பாங்க. அது மாதிரி சைக்கிள் அப்படி ஒவ்வொரு விஷயம்லாம் இருக்குல்ல, அது ஓட்டி தேஞ்சு அவங்களுக்கு பத்தலன்றதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு வரும். அந்த மாதிரி நடக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர் தான் அது. பட் எனக்கு என்ன நடக்கும்னா ட்ரெஸ் மட்டும் அப்படி மாத்திக்க முடியாது, நான் கொஞ்சம் ஹைட் ஆயிட்டேன் அவரை விட. அப்போ வந்து என் ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு பத்தும், என் ட்ரெஸ் எல்லாம் அவர் எடுத்து போட்டுக்குவாரு, ஆனா அவர் ட்ரெஸ் எதுவுமே எனக்கு பத்தாது. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவருக்கு. அப்பா வந்து அண்ணனுக்கு பெரிய வில்லனா இருந்திருக்காரு, ஏன்னா செகண்ட் ஷோ போயிட்டு வந்தாருன்னா லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு, லேட்டா வந்தாருன்னா நீ அங்கேயே வெளியில நில்லுன்னு பாரு, மாடியில இருந்து திட்டு ஒழுங்கும் எங்கன்னா அப்படியே மேல பாத்துட்டே இருப்பாரு. நான் தான் போட்டு கொடுப்பேன், அப்பா கேட்டு திறக்க சத்தம் கேக்குது, அண்ணன் வண்டாம் போல இருக்குன்னு. அப்ப கரெக்டா லைட் போடுவாரு, நம்ம வேலை அதுதானே, ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு என்ன வேலை, பெருசா போட்டு கொடுக்கறதுனா வேலையா? சோ கரெக்டா போட்டு கொடுத்துருவோம், ஏன்னா நான் படிச்சுட்டு இருப்பேன், படிக்கிறனோ இல்லையோ புக்கு கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, எங்க அப்பா வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இப்படி ஒரு பிள்ளைன்னு அதெல்லாம் கரெக்டா நாங்க ஸ்டேஜ் பண்ணிடுவோம் அந்த மேட்டர். ஆனா வந்து அண்ணனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து ஓ பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, செகண்ட் ஷோ போயிட்டு வருவாங்க, பைக் எடுத்துட்டு சுத்துவாங்கன்னு எங்க அண்ணன் எங்க அப்பாவை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாரு. ஸோ நான் நைட்டு சுற்றுறப்ப எனக்கு பிரச்சனையே வரல, அவர் வாங்கின திட்டுனால எனக்கு அதில் பயங்கர எஸ்கேப். எங்கள் அப்பா பெருசாக என் விஷயத்தில் வந்து அவன் படிச்சிடும், அவன் படிக்கிற பையன்றான், மார்க் வாங்குறது மாதிரி 60 மார்க் தான். அதுக்கு வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு நான் கொஞ்சம் செல்லும், தங்கச்சி ரொம்ப செல்லும், வீட்டில் பொண்ணு இருந்தால் அப்பா நம்மளை தான் மதிப்பாங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் எனக்கு காரை விட்டுருக்கு, எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ அப்பாவோட பழைய ஃபியட் ஒன்று இருக்கும், அதில் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அப்பாவோட ரூல்ஸ் என்னென்னா கியர் மாற்றி கிளச்சு ரிலீஸ் பண்ணும்போது வண்டி ஜர்க்காகக்கூடாது. எனக்கு